இனிமேல் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் சாரி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து காப்பர் டிசைன் மேக்கப் திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு போனேன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அடி விழும், நான் அவ்வளோ வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து சுடிதார் மெட்டீரியல் எடுத்தால் மட்டும் ஷால் பார்த்து தான் வாங்குவேன். 2800 தான். முன்னாடிலாம் வந்து சாரி வியர் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே மட்டும்தான் வச்சு காட்டுவாங்க. இப்போ வந்து நவீன மிஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வச்சுருக்காங்க நம்மளுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வச்சது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் எனக்கு என்னமோ வந்து அதெல்லாம் விட இந்த மாதிரி சிம்பிள் சாரீஸ் அழகாக அப்படி நீட்டாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ தீபாவளி வந்து நம்ம இந்த சாரீ கட்டி தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து 9th அவங்க வெட்டிங்கில் போட்டிருப்பாங்கல்ல க்ரீன், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எப்படியும் ஒரு 4-5 சாரீஸ் ஆச்சு வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துருக்கேன். 2000 கொடுத்து வாங்குற இடத்துல நம்ம 1600 பே பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் சாரீலாம் வெயிட்டே இல்லாமல் கட்டிட்டு இதெல்லாம் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கிட் செக்ஷன் தான், ஆனால் எனக்கும் வந்து சேரும், அதனால நானும் இங்கே எடுத்துக்கலாம். 3 பீஸ் 500ன்றதுலாம் பயங்கர ஒருத்தங்க போனி டெயில் போட்டுக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு கூட பிளாக் தான் போட்டு வந்திருக்கேன், எனக்கு பிளாக் தான் பிடிக்கும், க்யூட்டாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு 90s. ஏய், இதெல்லாம் இப்போ வந்து பாக்ஸில் அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, செம்மையாக இருக்கே. எங்கே போனாலும் வந்து இந்த மாதிரி பசங்க ஃப்ளோர் போனால் மட்டும் கேப் மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து நான் அதை தான் எடுப்பேன். என்னதான் அடுத்தவங்க நம்மளை அழகாக இருக்குன்னு சொன்னாலும் நம்மளே நம்மளை கண்ணாடியில் பார்த்து ஒரு 2 நிமிஷம் ரசித்தா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். காஸ்ட்லியான சாரீஸ் வந்து நம்ம வாங்குறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு தடவை அதை போட்டு அப்படி வச்சு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி திருப்தி ஆகிடும். அந்த ஆடித்தள்ளுபடிலாம் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க, ஏன்னா இங்கே ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் நிறையவே போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலி வேலவன் ஸ்டோரில் தான் இருக்கேன். வேலவன் ஸ்டோருக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் வேற முடிஞ்சிருக்கா. ஸோ ஃபங்க்ஷன்லாம் எல்லாருமே வந்துட்டு எப்போ வைக்கலாம்னு இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே ஃபங்க்ஷனாக இருக்குது. வீடு ஃபுல்லாக வந்து ஒரே பத்திரிக்கையாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய சாரீஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா நம்மளும் கொஞ்சம் பெரிய பொண்ணாகிட்டே இருக்கோமா. சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் சாரி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வேலவன் ஸ்டோரில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் வீடியோஸ் பார்த்தேன். ஸோ நம்மளும் போய் அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம், நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். சரி இருக்கு, இந்த கிரே பிளஸ் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு. இது 400 ல் இருந்து 550 வரைக்கும், 400 ல் இருந்து 550 வரைக்கும். பூனம் சேரி எடுக்கிறவங்க பூனம் சேரி எடுத்துக்கலாம். இது சாஃப்ட் லைட் வெயிட்ல வரும். இது எங்க அம்மா வந்து இந்த எங்கயாச்சும் பக்கத்துல போகணும்னா வீட்டுல போகணும்னா அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. கொஞ்சம் கிராண்டா வேணா அந்த மாதிரி சிப்பிலி இருக்கு. ஓ, இதுலயே ஒர்க் வச்சு இருக்கு. இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி கேக்குறாங்கல, கொஞ்சம் லைக் பண்றாங்க, கொஞ்சம் டீசன்ட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே ஓகே, அத விட்டு அந்த மாதிரி கிரேப் ஷைனிங்கா இருக்கும். ஓகே, ஷைனிங்னா பொட்டு போற மாதிரி தெரியும். ஓ, நம்ம ஷைனிங் எடுத்துக்கலாம், ஏனா பூனம் சேரி நார்மலா வருது. ஆனா இந்த மாதிரி சாரீஸ் உடுக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஷைனிங்கா இருக்கும், ஷைனிங் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணா பலபலன்னு இருக்கும். அப்படி பிராஸ் என்ன பண்றானோ பூனம் சாரி லைக் பண்ணாதவங்க இந்த இத எடுப்பாங்க. ஓகே, நான் வந்து இது லைட் வெயிட்ல வரும். ஓ, லைட் வெயிட் சாரீஸ் மாதிரி பூனத்துல கொஞ்சம் இருக்கு. இப்போ பிராஸ் ட்ரெண்ட், இந்த தீபாவளி வரைக்கும் இதான் ட்ரெண்ட். அப்படியா? தீபாவளிக்கு ஏதாவது கலெக்ஷன் வந்தா மட்டும் தான். டபுள் கலர் மாதிரி இது ஒரு கலர், கான்ட்ராஸ்ட் டிஃபரண்டா இருக்கும். ஓகே ஓகே, வெயிட் கம்மியா இருக்கும். ஆமா, வெயிட்டே இல்லையே. இது ரொம்ப அழகா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு. இந்த சிம்பிளா இருக்கணும் ஆனா லுக்கா இருக்கணும்லாம் நிறைய பேர் எதிர்பார்ப்போம் இல்லையா, நான் அந்த மாதிரி தான். ஆமா, இது வெயிட்டே இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் அழகா இருக்கு பார்க்கவே. இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப லைட் கலர்ஸா அந்த மாதிரி இருக்கு, வெயிட் ரொம்ப கம்மியா. தீபாவளிக்குன்னு இப்ப சொல்ல போனா இதுதான் இப்ப ட்ரெண்ட், இதுதான். சோ தீபாவளி வந்து நம்ம இந்த சாரி கட்டி தான் செலிப்ரேட் பண்ண போறோம் நினைக்கிறேன். இது காப்பர், இப்போ காப்பருக்கு போட்டி வந்து சில்வர் தான், இது ரெண்டு தான் இப்போ ட்ரெண்ட். ஓ, காப்பர் அண்ட் சில்வர். காப்பர் சில்வர், காப்பர்ல வந்து இந்த மாதிரி லைக் பண்றாங்க கொஞ்சம். ஓ, இப்போ ஸ்டோன்ஸ் இல்லாம இதுவுமே காப்பர் டிசைன்ஸ் இல்லையானா? பட்டு சாரி எடுக்கறீங்களா? பட்டுல வந்து இது சாஃப்ட் silk மாதிரி கொஞ்சம் வெயிட் லைட் வெயிட் இருக்கும். சும்மா நம்ம வந்து ஒரே மாதிரி சாரீஸ் வியர் பண்றதுக்கு லைக் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. சோ நான் இப்போ வந்து வேலவன் ஸ்டோரோட பேஸ்மென்ட்ல தான் இருக்கேன்.
ஆக்சுவலாக எந்த ஒரு ஷாப் போனாலும் சரி, நம்ம வந்து சாரீஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம அம்மாக்கள் எல்லாம் தேடுற ஒரே இடம் வந்து ப்ளவுஸ் பீட் எங்கே இருக்கும், அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும், இந்த மாதிரி தான் தேடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் இது. நானும் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளும் இந்த ஃப்ளோருக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்களா, காம்பினேஷன்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு 10 பீஸ் எடுத்தோம் அப்படின்னா 10 சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். 10 சாரீக்குன்னு இல்லை, எக்ஸ்ட்ரான சாரீஸ் கூட நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதோட ஷால் ரொம்ப அழகாக இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து சுடிதார் மெட்டீரியல் எடுத்தால் மட்டும் ஷால் பார்த்து தான் வாங்குவேன். ஏன்னா வந்து நம்ம தச்சு போடும்போது ஷால்லாம் போடுவோமா, அதுவே அதிகமான இடத்த கவர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ ஷால் எவ்வளோ தூரம் அழகாக இருக்கோ நான் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துருவேன். நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி தான், இங்கேயே வந்து ஒரு பேட்டர்ன் வந்துடும், ஆனால் வந்து சைஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஆக்சுவலாக இது வந்து 9th அவங்க வெட்டிங்கில் போட்டிருப்பாங்கல்ல க்ரீன், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது, நல்லாயிருக்கு. இதே மாதிரி வேறு கலர்ஸ் இருக்கா? இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா பொண்ணுங்களும் கேட்குறது, எது வந்து பார்த்தாலும் அதில் வேறு கலர் இருக்கா, வேறு மாடல் இருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்து உடனே கொடுத்துட்டாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப் திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு போனேன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அடி விழும், நான் அவ்வளோ வச்சுருக்கேன். சியான் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக, எங்களோட கம்ப்யூட்டரில் இந்த கலர்லாம் இருக்கும். ஃப்ரெண்டில் எது நல்லாயிருக்கு இது எடுத்துக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. ஸோ வந்து எப்போ நான் ஊருக்கு போனாலும் சித்தி என்ன வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு ஏதாவது இங்கே கரெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துட்றேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளே, இதுக்குள்ளேயே வந்து அச்சியும் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அச்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுற மாதிரியும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து வேலவன் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாமே சாரீஸ் ஒரே கலர் வருது, பட் முந்தானி மட்டும் வேறு கலர் இருக்குது. 1900 கிட்டே இருக்குது, பட் வந்து 1600 கிட்டே ஆஃபரில் இருக்குது. இப்போ இது வந்து டிஸ்கவுண்டில் இருக்குது. ஆக்சுவலி 2000 கொடுத்து வாங்குகிற இடத்துல நம்ம 1600 பே பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது, ரொம்பவே லைக் 1008 இது ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதெல்லாம் நீட்டாக நம்ம தச்சு அப்படி போடும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். ஓ, இதுதான் வந்து சாமுந்திரிக்கா பட்டு, என்ன மாதிரி வந்து தெரியாதவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் வந்து பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய கேட்டகரி. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பயங்கரமாக பிடிக்கும். நம்மளுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வச்சது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் எனக்கு என்னமோ வந்து அதெல்லாம் விட இந்த மாதிரி சிம்பிள் சாரீஸ் அழகாக அப்படி நீட்டாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல இந்த கடையில் இருக்கிறதுலே காஸ்ட்லியான சாரீஸ் எடுத்துகிட்டு வாங்கினேன். காஸ்ட்லியான சாரீஸ் வந்து நம்ம வாங்குறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு தடவை அது போட்டு அப்படி வச்சு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணுன்றதுக்காகவே நான் மெயினாக வந்திருக்கேன்னா. ஸோ காஸ்ட்லியான சாரீஸும் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 42 காஸ்ட்லி பியூர் பட்டு சூப்பராக இருக்குண்ணா. எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து பிளாக் போடக்கூடாது, நல்ல நேரத்துக்கெலாம் பிளாக் போடக்கூடாது அப்படி இப்படி சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இன்றைக்கி கூட பிளாக் தான் போட்டு வந்திருக்கேன், எனக்கு பிளாக் தான் பிடிக்கும். என்னதான் அடுத்தவங்க நம்மளை அழகாக இருக்குன்னு சொன்னாலும் நம்மளே நம்மளை கண்ணாடியில் பார்த்து ஒரு 2 நிமிஷம் ரசித்தா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நிஜமாவே அழகாக இருக்குது. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சாக இருந்தது அதே மாதிரி, ஆனால் இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. எல்லோ கலர்லாம் வந்து ஒரு மாதிரி அடிக்கும் ஃபேஸ்க்கு அப்படின்னு, ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் பிளாக் கூட வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது இன்னும் அழகாக இருக்குது. ஃபைனல் சாரி இதுதான். ஸோ நான் வந்து அண்ணா கிட்ட ஜஸ்ட் காஸ்ட்லியான சாரி காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணா வந்து ஒரு லெமன் பிங்காகவே இருக்காது, ஆனியன் பிங்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆனியன் பிங்க் தான் இப்போ வந்துட்டுருக்கேன். வாங்க வாங்க. ஃபங்க்ஷனுக்கு தேவையான சில்க் சாரீஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன், கட்டி பார்த்து பிடிச்சதெல்லாம் செலக்டும் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து லெஹெங்கா பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பார்க்குறதுக்கு வெயிட்டாக இருக்கும், நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும், ஆனால் கட்டும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னாங்க. நிஜமாகவே அப்படி தான் இருந்தது. நானே சுற்றும் போது அப்படியே உளுந்துற போகிற அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்னு பார்த்தேன், பட் போட்டதுக்கப்புறம் அவ்வளோவா தெரியல.
மேபி நம்ம பாடி வெயிட்டுக்கு அது பேலன்ஸ் ஆகிடுதா என்னன்னு தெரியல, பட் நல்லாயிருக்கு. வேலவன் ஸ்டோரோட செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். ஆக்சுவலி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்கானது, அதுவும் கேர்ள்ஸ்க்கானது வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. யூஸ்வலாக எனக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எஸ்ஸில் என்னோடய சைஸில் சேரலை அப்படின்னா நான் வந்து கிட்ஸில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசில் எடுத்துப்பேன். அண்ட் எங்கள் அக்காவுக்கு வேறு ரெண்டும் பொம்பளை பசங்களா, ஸோ அவங்களுக்கு கூட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே வந்தேன். ஸோ இங்கே நிறைய டிஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் அழகாக பியூட்டிஃபுல்லான கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்ம கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டோம் அப்படின்னா. ஸோ எனக்கு பிடிச்ச கோட்ஸில் இருக்கிற காஸ்டியூம்ஸ் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ண போகிறேன். என்னங்க எல்லாமே ஆஃபரில் இருக்குன்றீங்க? இதுவும் 3 பீஸ் வந்து 600. ஓகே, இதெல்லாம் ஆஃபரில் இருக்குது, ஆனால் வாங்கி கொடுக்குறதுக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா இல்லை. ஸோ வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கிடுங்க. இதெல்லாமே 600 3 பீஸ். அப்போ ஈச் 200 அந்த ரேஞ்ச் தான் வரும் இல்லையா? ஸோ இது வந்து ஆஃபரில் இருக்குது, 200 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. லைக் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து 600 3 பீஸ், அங்கே வந்து 1000 3 பீஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மட்டும் சிங்கிள் சிங்கிள் பீஸஸாக நம்ம எடுத்துக்கணும் போல். இதெல்லாமே வந்து நீ ஃப்ராக் அந்த மாதிரி டைப்பு. ஆக்சுவலி இது எனக்கே எல்லாமே ஃபிட்டாக இருக்கும். ஏன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா நீ ஃப்ராக் என்னோட சைஸுக்கு, ஸோ அதே இதில் வந்து கிட்ஸோட சைஸ்க்கு ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி, இந்த காட்டன்லலாம் வாங்கிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கசங்கிடுச்சு அப்படின்னா அதை அயன் பண்ணுறது ஒரு வேலைன்னு நினப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பிடிக்கும். இதெல்லாம் வந்து அயன் பண்ண வேணாம், கசங்கவும் செய்யாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து சின்ன பசங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம், பெரிய பசங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம், நாங்கள் வாங்கிக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போது வேலவன் ஸ்டோரோட செகண்ட் ஃப்ளோரில் சுற்றிட்டு இருந்தோம், ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து ஃபீமேல் கிட்ஸுக்கும் இருக்குது அண்ட் கொஞ்சம் பெரியவங்களுக்கும் இருக்குது, என்ன மாதிரி சைஸில் இருக்கிறவங்களுக்கும் இருந்தது. ஸோ நம்ம இப்போது வேலவன் ஸ்டோரோட தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி குட்டியான அழகழகான பொம்மைங்கள்லாம் இருக்குது. இது வந்து என்ன மாதிரியே இருக்குது, க்யூட்டாக ஸ்கூட்டியில் போனி டெயில் போட்டுக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு. க்யூட்டாக குட்டி குட்டி குட்டியான டாய்ஸ்லாம் இருக்குது, சின்ன பசங்களுக்கெலாம் வாங்கி கொடுத்தா அவங்க பாட்டுக்கு வச்சு உடச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து சின்ன பசங்களோட இந்த குட்டி குட்டி பசங்களுக்கான சும்மா இந்த பொம்மைலாம் வாங்கி கொடுக்க எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம், உட்காந்து அவங்க பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருப்பாங்க, உள்ள அழகான பேப்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் கலர்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அழகாக அதில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணால் மட்டும் போதும் போல், கலரிங் கொடுத்தா மட்டும் போதும் போல். அதுக்கப்புறம் 2-3 ஃப்ளைட்டு கண்டிப்பாக, அதெல்லாம் எங்கே போனாலும் இருக்கும், இந்த ரிமோட் கண்ட்ரோலில் உள்ளது. ஸோ இது மார்வல் ஃபேன்ஸ்க்காக வச்சுருக்காங்க போல். குட்டி பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் அப்படியே செட்டாகவே இருக்குது, ஷர்ட்டு பேண்ட்டு தனித்தனியாலாம் போய் எடுக்க வேணாம், செட்டாகவே எடுத்துடலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏய் இதெல்லாம் இப்போ வந்து பாக்ஸில் அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? செம்மையாக இருக்கே, ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டிஷர்ட்ஸ்லேயே இன்னும் ரொம்ப குட்டி பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட சைஸ்க்கு இருக்குது இது ஃபுல்லாக. இவங்களுக்கே வந்து ஃபுல் அண்ட்டு அப்புறம் சின்னது ஹுடி வச்சது. ஸோ டிஷர்ட்ஸ்லேயே வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு 2-3 பேட்டர்ன் இல்லாமல் எல்லாமே வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கு மாதிரி சூப்பர் ஸ்டாரோட படத்தில் பார்த்துருப்போம், அங்கங்கே அப்படி சொறி வச்சுட்டு ஒவ்வொருத்தர் மேலே தூக்கி போடுவார், அந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்குது குட்டி குட்டியாக. இங்கே ஆனால் இங்கே ஃபுல்லாக வந்து குட்டீஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதோட வந்து நம்ம வேலவன் ஸ்டோரோட தேர்ட் ஃப்ளோரும் வந்து முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து வேலவன் ஸ்டோரோட ஃபோர்த் ஃப்ளோரில் தான் இருக்கோம். இது வந்து மென்ஸ்க்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இதையும் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். 3 பீஸ் 1000K. ஓகே, அப்போ இந்த வீட்டிலலாம் 3 பேர் இந்த அண்ணா தம்பி அப்பாலாம் இருந்தாங்கன்னா 3 பேருக்கும் சேர்த்து 1000 எடுத்து கொடுத்து ஏமாத்திடலாம். ஸோ இந்த பிராண்டடாக தான் போடுவேன் அப்படின்ட்டு சில பசங்க வந்து மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா ஆஃபர்லேயும் இருக்குது, அவங்களோட ஏற்ற ப்ரைஸிங்லேயும் இருக்கும், அவங்க நினச்ச மாதிரி பிராண்டடாகவும் போடலாம். பிராண்டட்லேயுமே அவங்க வந்து 25% ஆஃப் அந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்டட் இதெல்லாம் எப்போயுமே ஸ்டோர்ஸில் தனியாகவே வச்சுருப்பாங்க பிராண்டட் அப்படின்ட்டு, ஆனால் அதிலலாம் ஆஃபர்ஸே இருக்காது, மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. பட் இதில் எல்லாமே 25% ஆஃபோடவே கொடுக்குறாங்க. ஸோ இவங்களே வந்து டெய்லரும் கீழே இருக்காங்களா, ஸோ இங்கேயே வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து முன்ன பின்ன இருக்கனாலும் இங்கேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஸோ கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. 3 வந்து 1100? ஓ, இதுவுமே எல்லா சைஸுமே மிக்சடாக இருக்குது. ஸோ வந்து ஆஃபர்லேயும் வச்சுருக்காங்க, ஆஃபர் அப்படின்றதுனால கம்மியான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு இல்லாமல் அதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், அதுக்கப்புறம் ஜீன்ஸ், நார்மல்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். ஸோ பசங்களோட ஃப்ளோரில் நம்மளுக்கு என்னடா வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது
அழகாக இங்கே பார்த்தீங்கன்னா கேப்லாம் இருக்குது. ஸோ ஸோ எங்கே போனாலும் வந்து இந்த மாதிரி பசங்க ஃப்ளோர் போனால் மட்டும் கேப் மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து நான் அதை தான் எடுப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு இல்லாமல் போயிடுவோன்னு பார்த்தேன், நல்ல வேலை வச்சுருக்காங்க அவங்களே. நம்மெல்லாம் வந்து நீங்களே நினச்சி பாருங்கள், ஸ்கூல் படிக்கும்போது பேப்பரில் வந்து மிதிச்சிட்டோன்னா காலில் வந்து தொட்டு கும்பிடணும் அப்படி இப்படின்னு டேப்பு பாருங்கள், இதையே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படிலாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட காட்டணும்னா எங்கள் அம்மா அவ்வளோ அவனுக்கு படிப்பே வராது. தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு செருப்பே ஒரு 10 வாட்டி தொட்டு கும்பிட வச்சுருவாங்க என்ன. ஸோ நான் இன்றைக்கி வந்து வேலவன் ஸ்டோர் வந்து என்னோடய பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அழகாக எனக்காக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. ஸோ வந்து நான் வந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன். ஆக்சுவலி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நார்மலாக ஷாப்பிங் போகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, வேலவன் ஸ்டோர் வாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த பொருள் அந்த பொருள்லாம் இல்லை, எல்லாருக்கும் தேவையான காஸ்டியூம்ஸ் இருக்குது அண்ட் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது. சின்ன பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் கூட இருக்குது. ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்குது. அண்ட் ஆடித்தள்ளுபடிலாம் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க, ஏன்னா இங்கே ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் நிறையவே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர் வந்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடுங்க. ஓகேவா, பாய்.